இவனை பார்த்துட்டு எக்ஸல் டைப். மற்ற டாக்குல புள்ளி நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. பார்த்தா அக்ரஷன் ஆகும். ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு குட்டியுமே 40-35 அந்த ரேஞ்சில் குத்தம். எனக்கு புள்ளி வேணும், ஆனால் புள்ளி வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. பார்த்துட்டு வந்து நிறைய பேர் நேரம் குட்டி வாங்கிட்டு போனாங்க. இப்போ இவனை பார்த்துட்டு எக்ஸல் டைப். மற்ற டாக்குல புள்ளி நீங்க கம்பேரே பண்ணக்கூடாது. பார்த்தா அக்ரஷன் ஆகும். ட்ரீட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு குட்டியுமே 40-35 அந்த ரேஞ்சில் குத்தம். எனக்கு புள்ளி வேணும், ஆனால் புள்ளி வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. பார்த்துட்டு வந்து நிறைய பேர் நேரம் குட்டி வாங்கிட்டு போனாங்க. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்களா ஒரு கோழி கூடு இருக்குது. ஆக்சுவலி கோழி பற்றிலாம் நம்ம வீடியோ பண்ண போடுறது, கோழி பற்றி பண்ணால் தான் வந்து கோளார் கொடுத்துட்றாங்க யூடியூப்பில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எட்வின் பெட்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி வாங்க ப்ரோ, நிறையா இருக்குது இப்போ புதுசாக அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டு நல்ல ரீச் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சந்தோஷம் அது. ப்ளஸ் நம்ம பெரோ இவர் தான் கொடுத்தாரு. பெரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதம் இல்லை வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக இன்னும் ஒரு 10-15 நாள் வந்து அவருக்கு ஒரு 1 இயர் பர்த்டே, அதாவது என் வீட்டுக்கு வந்து அவன் 1 இயர். ஸோ அதுவும் செலிப்ரேட் பண்ணோம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அவரோட புள்ளி வச்சுருக்காரு, பிட்புல் வச்சுருக்காரு, அதுக்கப்புறம் அந்த லெசாப்ஸோ அந்த குட்டியும் வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். தனித்தனியாக வீடியோ வரும், எல்லாமே செம்மையாக இருக்கும். இவரோட நம்பர் கொடுக்குறேன், இவருக்கு கால் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணுங்கள். என்கிட்ட பெறவும் மட்டும் தான் இருக்கான். பெறவுக்கு வந்து இன்னும் சீக்கிரம் கல்யாணமும் பண்ணும், அதான் வேறு விஷயம். ஸோ ரொம்ப பெருசாக நம்ம வீடியோக்குள்ளப்பெல்லாம் நான் தெரிஞ்சு பண்ணும் வந்து ஃபஸ்ட்டு வந்து புள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். என் பேர் எட்வின் பரத். ஆல்ரெடி நான் இந்த லாக இன்டர்வியூ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். போன வாட்டி இன்டர்வியூ கொடுத்தப்போ அப்போலாம் புள்ளியை பற்றி அவ்வளோ யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த வாட்டி அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரீச் ஆகி எனக்கு காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி நல்ல பப்பியாக வேணும் ப்ரோ, ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்பில் பப்பி வேணும் ப்ரோ, எக்ஸல் டைப்பில் வேணும். இப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஸ்டாண்டர்ட்னா என்ன, எக்ஸல்னா என்ன, கிளாசிக் என்னன்னு தெரிய வந்திருக்கு. புள்ளினா இதுதான் புள்ளி, ஒரு எக்ஸலில் பார்த்துட்டு அதோட எக்ஸல்னா இதுதான் இருக்கும்ன்றதில்ல, எல்லாமே புள்ளின்னு வச்சுருக்காங்க. என்ன ஒருத்தர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஆகுமா அப்படின்றாங்க. டிஃப்ரெண்ட் இருந்ததை விட அதுதான் அந்த கிளாசிக் டைப்பு, அமெரிக்கன் தான் கிளாசிக் டைப்பு, ஸ்டாண்டர்டு, எக்ஸல், இது 3 வெரைட்டி 4 வெரைட்டி, பாக்கெட் இருக்குது, மைக்ரோ இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது இதுலேயே. அந்த வெரைட்டி வச்சு தான் இப்போ இவனை பார்த்துட்டு எக்ஸல் டைப்பு. அதே எக்ஸல் டைப்பு பொறுத்தவரைக்குமே இந்த ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் டாக், இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இவன் வந்து ஷார்ட் டைப்புனாலும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருப்பான். எக்ஸல் டைப்னாலே கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக, ஸ்டாண்டர்ட்னா இதோட கொஞ்சம் இதோட கொஞ்சம் வந்து உடம்பு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கு ஆகணும்னா நீங்கள் எக்ஸல் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வாக்கிங் எடுத்துகிட்டு போனோம், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கணும்னா பாக்கெட் இருக்குது, அதை விட ஷார்ட்னா மைக்ரோ இருக்குது. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது புள்ளிலேயே. அதை வந்து போன வீடியோ நம்ம அவ்வளோ தெளிவாக சொல்ல, நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ கொடுக்குறேன்னா போன வீடியோ ரீச் ஆனால்தான் தான் இந்த வீடியோக்கு நானே வந்து கொடுக்கணும். சரி போன கேட்குறாங்க சில இதெல்லாம் பற்றி நம்ம கரெக்டாக சொல்ல அப்படின்றனா இந்த வாடி தெளிவாக சொல்லலாம் எல்லாத்தையுமே. பப்பினா ஒரு எப்படி பார்த்து வாங்குறது, பப்பியை ஒரு புள்ளி பப்பி எப்படி பார்த்து வாங்குறது, பிட்புலுக்கும் புள்ளிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே பஸ் இதில் கொடுக்கணும். பிட்புலை பொறுத்த வரைக்குமே நிறைய கேட்டகரிக்கு அதுலேயே நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஒரு இல்லை எனக்கு பயமாக இருக்குது டாக் பிடிச்சிருக்கு பட் எனக்கு வளர்க்குறதுக்கு பயமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி ஒரு லேப் வளர்க்குறீங்களோ, ஒரு கோல்டன் வளர்க்குறீங்களோ, அதே மாதிரி தான். என்ன ஒரு விஷயம்னா புள்ளியை பொறுத்த வரைக்குமே என்ன தான் நீங்கள் பாசமாக பழகினாலும் சரி எதுவுமே அந்த அந்த லேபுக்கும் புள்ளிக்கும் இந்த ரிட்ரைவருக்கும் நிறைய வித்தியாசம். மற்ற டாக்குள்ள புள்ளி நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா புள்ளின்றது தனி, அது வெரைட்டியே வேறு, மொத்தமாக டிஃப்ரென்ஸு. நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு வளர்க்கணும்னு ஆசை பட் வந்து எனக்கு பயமாக இருக்குது நாய் வந்து கடிச்சிருமோன்னு. ஒன்று நான் ஷோரான்னு சொல்ல பாருங்க, நம்ம நாய் வளர்க்குறது தான், தெரு நாயை வளர்த்தாலுமே சரி நம்ம வளர்க்குற விதத்தில் தான் இருக்குது நாய். நீங்கள் எப்படி சொல்லணும்னா ஒரு டாகை பார்த்து டாகை வச்சு எல்லாமே கேட்டகிரி முடிவு பண்ண முடியாது. இவன் இவ்வளோ பெருசாக வேணால் இவன் குழந்தை எதுவுமே பண்ண மாட்டான், அமைதியாக படுப்பான், அவன் பாட்டை வேலையை பார்ப்பான். அவனுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறேன்னா அவன் குழந்த மாதிரி தான். இவன் பார்க்கறது தான் இவ்வளோ பெருசாக இருக்கான, தவிர்த்து மற்றபடி குழந்தை தான். அவன் எந்த நாயுமே என்ன ஒரு விஷயம்னா டாக் டு டாக் அக்ரெசிவ் ஆவான். ஒரு நாயை பார்த்தா இவன் அக்ரெஷன் ஆவான். வீட்டில் சின்ன வயசுலேருந்து இவன் கூட இருக்க குட்டிங்க இது காட்டுறான், அந்த குட்டிங்கில் காட்டுறான், அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். பட் வந்து மற்ற டாகில் வெளி டாகில் பார்க்கும்போது கொஞ்சம் டெரர் ஆவான். கொஞ்சம் டெரர் ஆகி வந்து எப்படின்னா கடிக்கிடுவான், கஞ்சி கச்சிடுவான். மற்ற நாய்ங்க வந்து இப்போ ரோட் நாயெல்லாம் வருது இப்போ இவன் டென்ஷன் பண்ணதுன்னா கச்சிடுவான் கண்டிப்பாக. அதே மாதிரி ஆனால் என்னையும் சரி நம்ம வீட்டால் நம்ம என்னன்றது இல்லை, நம்ம வளர்க்குறவங்க வீட்டாலும் சரி வெளியே வரவங்களும் ஹியூமன்ஸோட சீக்கிரத்தில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அது கேரண்டி. மற்றபடி கடிக்கிறோம், என் நாய் கடிக்கிற மாதிரி வளர்க்குறவங்களுக்கு நாங்கள் கடிக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற விதம் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இது பார்த்துட்டு சில பேர் தான் நினைக்கிறாங்க இவ்வளோ பெருசாக வருமா, எனக்கு அப்படி வேணாம், கொஞ்சம் சின்னதாக கொடுங்க. இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக கொடுங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு பாக்கெட் இருக்குது, நல்லா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் பாக்கெட்டு, இவ்வளோ இவ்வளோ ஹைட் வரும் பாக்கெட்டு. அதோட குட்டியான மைக்ரோ, இதெல்லாம் வந்து ரேட் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். பார்த்தா புள்ளியை பத்திரமே எல்லாம் வந்து அந்த டைப்பு வெரைட்டின்னு நிறைய இருக்குது. இதுலேயே இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிட்புல் எடுத்து வந்து புள்ளியில் போட்டு உடச்சி குட்டி இறக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணுறதே கிடையாது. நம்ம மட்டும் இருக்கிறது ஒரே தான், புள்ளினா புள்ளி பப்பி எடுத்து கொடுப்பேன், பிட்புல்னா பிட்புல் பப்பி எடுத்து கொடுப்பேன். இப்போ என் வீட்டில் வந்து இது இது இந்த கலர் வந்து ப்ளூ கலரு, ப்ளூ வித் ஒயிட் சாக்ஸ். இது ஆக்சுவலாக மூஞ்சிலெல்லாம் எங்களுக்கு வந்து யாரும்
இந்த மூஞ்சிலாம் பார்த்தா அவனுக்கு வந்து ஒயிட் மார்க்கிங் வந்துருக்கு அவனுக்கு. அதனால இவனோட கலர் மோஸ்டாக டாமினன்ட் கலர் வந்து ப்ளூ தான், ப்ளூ தான் சொல்லுவாங்க என்ன இந்த ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க. இதுலேயே அந்த புள்ளிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, ப்ளூ இருக்குது, லிலாக் கலர் இருக்குது, லிலாக் ட்ரை இருக்குது, ப்ளூ ட்ரை இருக்குது, ஒயிட் இருக்குது, அப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக் வந்துருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது, அப்புறம் ஒயிட் அண்ட் பிளாக் ப்ரௌன் ட்ரை இருக்குது, அப்புறம் ரஸ்ட் அண்ட் டேன் இருக்குது, அப்புறம் வந்து பிளாக் அண்ட் டேன் இருக்குது. நிறைய கலர் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாக்லேட் கலர் இருக்குது, அப்புறம் வேறு நான் சாக்லேட் மிக்சர் ஒயிட் இருக்குது, வெரைட்டி நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லை. ஆனால் மோஸ்ட்டாக என்ன நினைக்கிறீங்க, ப்ளூ ப்ளூ வந்துன்னா ப்ளூவும் இந்த லைலாக் ட்ரை, லைலாக்கு ப்ளூ ட்ரைலாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து எப்போவுமே எக்ஸ்பென்சிவான கலர் தான், எப்போவுமே எக்ஸ்பென்சிவ். இதுக்கு மார்க்கெட் என்றைக்குமே எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ நார்மலாக நீங்கள் சாக்லேட் கலர் குட்டியோ சாக்லேட் ஒயிட்டோ ஒயிட் கலர் குட்டி வாங்குறதோட ப்ளூ கலர், இந்த லைலாக் கலர், ட்ரை கலர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டாக். எக்ஸ்பென்சிவான ரேட் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ இது ஒரு 50,000 ரூபா ஒரு நார்மலாக குட்டினா, இது ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபா கண்டிப்பாக இந்த குட்டி வரும். அதே மாதிரி ஆனால் நம்ம தான் எல்லாம் அந்த மாதிரி கொடுக்காம எல்லாருமே நார்மலான லெட்டர் தான் பப்பி இனியும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இவனோட பப்பிஸில் வந்து ஒரு லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆச்சு. இப்போது லாஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஒரு ஒரு குட்டியுமே 40-35 அந்த ரேஞ்சில் கொடுத்தோம். 40 வந்து மேலும் 35 ஃபீமேலும் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து போய் யோசிக்கிறாங்க, இல்லை என்கிட்ட வணக்கணும் ஆசை, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இவனோட குவாலிட்டியிலே தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போ நான் 40 கூட சார் இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்தேன், யூடியூப் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு அதே மாதிரி இப்போ யூடியூப் பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து கம்மி பண்ண தான் பார்ப்பேன். எப்போவுமே ரேட்டு கம்மியாக தான். இப்போ நான் ஒரு அந்த ரேட்டு சொன்னால் அதோட கம்மியாக தான் கொடுப்பேன் இந்த சேனல் பார்த்துட்டு வரீங்க அப்படின்றத விட. அதே மாதிரி என்ன விஷயம், போன வாட்டி கொடுத்த இன்டர்வியூலே வந்து இவன் வந்து 9 மாதம் ஆகி காமிச்சிருப்பான், ஆனால் இப்போ இவனுக்கு 2 வயசு ஆக போகுது. அதான் நீங்கள் அதுக்கும் இவன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்போ அவன் எப்படி ஆயிருக்கான் உடம்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிட் போன வாட்டி கூட இன்டர்வியூட இப்போ எப்படி நல்லா ஜெயிதாண்டிக்காக சைஸ்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நல்லா நீங்களே பாருங்கள். போன வாட்டி ரொம்ப சின்ன குழந்தை, இது 9 மாதம் குழந்தை. இப்போ கரெக்டாக எனக்கு வந்து ஒரு ஒன்று இந்த மே வந்தால் எனக்கு கரெக்டாக 2 வயசு ஆக போகுது. அவன் ஹெட்டு அவன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே போன வாட்டி பார்த்தா இந்த வாட்டி நிறைய மாற்றம் இருக்கும். மண்டையிலேருந்தும் சரி உடம்புலேருந்தும் சரி. நான் அப்போ இன்டர்வியூ கொடுக்கும்போது 20 கிலோ இவ்வளோ தான் இப்போ வந்து கரெக்டாக வந்து 43 கிலோ 42 கிலோவாக இருக்கான் இவன் கரெக்டாக. எக்ஸலோட சைஸ் இதான் இல்லை ப்ரோ, எனக்கு இவ்வளோ பெருசாலாம் வேணாம், ஆனால் எனக்கு வளரணும்னு ஆசைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் இதோட சைஸ் கம்மியாக ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வந்து இதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக ஒரு ஜெய் வண்டிகளாக ஆ ஓகே. எப்படின்னா இவனெல்லாம் வந்து இவன் வந்து ஒரு முக்காவாசி வரணும், முக்காவாசி வரும்னு சொல்லலாம். ஓகே எக்ஸ்எல் எக்ஸி ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன். இவன் எக்ஸ்எல், இதோட ஜெய் ஜாண்டிகா டபுள் எக்ஸ்எல் இருக்குது. அதே மாதிரி வந்து இதோட ஜெயிச்சாண்டா டபுள் எக்ஸ்எல் தான், அதுக்கு மீஞ்சி சைஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இவனோட ஷார்ட்னா அதை சொல்லலாம், இந்த மைக்ரோ, அப்புறம் ஸ்டாண்டர்டு, அப்புறம் பாக்கெட்டு, பிளாஸ்டிக்கு, இதெல்லாம் வெரைட்டி நிறைய வெரைட்டி இருக்குது. புள்ளிய குத்துருக்குமே இது எப்படி சொல்லுவோம், கடல் மாதிரி தான் எல்லாம் நிறைய பப்பிங்க, இது நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லாமே நம்ம பொண்ணுவோம்னா இப்போ இந்த லைக் பண்ணுறவங்க இதை வாங்குவாங்க. எனக்கு புள்ளி வேணும், ஆனால் புள்ளி வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் என் கணக்கு பிரகாரம் இவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப சீப்பான்னு சொன்னால் கூட ஒரு 5 முட்டை கொடுக்கணும் கண்டிப்பாக. இதை இருக்கிறதுல சீப்னா அட்லீஸ்ட் ஒரு 5 முட்டை ஒரு நாளைக்கு கொடுக்கணும், 5 முட்டை கொடுக்கணும். சிக்கன் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 10 கிலோ இருந்தாங்கன்னா நான் வந்து 250 கிராம் கொடுப்பேன், அதுவே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு நாய் 10 கிலோ இருந்தால் ஒரு 250 கிராம் கொடுக்கலாம். நான் 250 கிராம் தான் கொடுக்குறேன் என் டாக்ஸுக்கு. பீஃப் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 400 கிராம்ஸ் கொடுப்பேன் இப்போ பீஃப் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு நாள் சிக்கன் கொத்தனா வந்து காலைல சிக்கன் கொத்தனா அன்றைக்கி நைட்டு வந்து தயிர் வச்சுருவேன், அப்புறம் எக்கு கலந்து வச்சுருவேன். அதே மாதிரி டாக்கு வந்து ஒரு வேளை ட்ரை ஃபுட் வைப்போம் காலையில். ஓகேவா? காலையில் வந்து எப்பவுமே 6 மணி வந்து ட்ரை ஃபுட் வைப்போம், ஈவினிங் தான் சாப்பாடு வைப்போம். ரெண்டு வேலை நாங்கள் சாப்பாடு வைப்போம், காலைல ட்ரை ஃபுட் வைப்போம், சாயந்தரம் சாப்பாடு வைப்பேன். அதே மாதிரி இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவனோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொன்னால், டெய்லி மார்னிங் கன்ஃபார்மாக நாயை வாங்க கண்டிப்பாக வாக்கிங் எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாயை வந்து ஒரு 1/2 hour ஆச்சு வாக்கிங் எடுத்து அவனை கண்டிப்பாக வாக்கிங் எடுக்கணும். புள்ளியை பொறுத்தவரைக்கும் வாக்கிங் மஸ்ட். இல்லை அப்புறம் வீட்டு சுற்றி இடம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்பேஸாக இருக்குது ஃபுல்லானா நீங்கள் அவுத்து விடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. யூரின் மோஷன் உள்ளே போகாமல் இருக்கிறதா, நீங்கள் யூரின் மோஷன் உள்ளே போகிறான்னா கூட சரி, விளையாட்னா கூட அவனுக்குன்னு ஒரு இடத்துல தனியாக இது பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல யூரின் மோஷனோ எல்லாம் போய்டும். அதே மாதிரி புள்ளிக்கு வந்து என்னன்னா மற்ற டாக்ஸை வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். புதுசாக ஒரு டாக் வருதுன்னா அந்த டாக் அலோவ் பண்ண மாட்டான், இவன் அவ்வளோ சீக்கிரத்தில் அலோவ் பண்ண மாட்டான், கடிக்கிறது கண்டிப்பாக போவான். ஆனால் என்னோட பொண்ணு ஒன்று இருக்குது ஆஷான்னு சொல்லிட்டு, அது செம்ம ஃப்ரெண்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி அவனை வளர்த்துட்டேன், இந்த மாதிரி மற்ற நாய்களை கடிக்காமல் இப்போ மற்ற டாக் மற்ற எதுவுமே பண்ணாமல் அது செம சாஃப்ட்டு. இவன் தான் வந்து டாக்ஸ் அக்ரஷன் மட்டும்தான் இதுக்கிட்ட அதிகமாக இருக்கும். புள்ளியும் பிட்புல்க்குமே ரெண்டுத்துக்குமே வந்து டாக்ஸ் அக்ரஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி
புள்ளியை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம்னா, புள்ளிக்கு வந்து கிராப்பிங் பண்ணுவாங்க இந்த இடத்துல. இந்த காது வந்து என்னன்னா ஃப்ளையிங் கேஸ் மாதிரி அசிங்கமாக வரும். அதனால தான் நிறைய பேர் இப்போ கிராப்பிங் பண்ணி ஸ்டைல், ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டைலுக்காகவும் சரி அந்த ரிச் லுக் இருக்கும். அப்போ அந்த ஜெய்ஜாண்டி லுக்கு ஒரு டெரர் லுக்கு அந்த கிராப்பிங் ஸ்டைலில் தான் இருக்கும். ஏதாவது நான் இதே வந்து நார்மலாக சாப் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக சாப்பிங் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் வந்து ஷார்ப்பாக இருக்கும், நிறைய வெரைட்டி இருக்குது கிராப்பிங். ஸ்ட்ரெயிட்டாக சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து ஏன்னா இவன் சரி இவன் இவன் சாப் பண்ண அவன் நல்லா இருப்பானே பார்க்க தான் சாப் பண்ணும். அதே மாதிரி புள்ளிக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு 1 to 13 years வரும். அவள் தான் அவள் லைஃப் ஸ்பேன், இதுதான் லைஃப். அதுக்குள்ளே வந்து நம்ம நல்லா அவனை பார்த்துக்கினா வந்து மேபி வந்து 9 வருஷம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். நம்ம வச்சிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் ஃபுட் தான். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக டாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டு, இது வந்து நல்ல ஃபுட்டுனா வெஜிடேபிள்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ டாக்ஸுக்கு நல்லது. ஆனால் நான் இங்கே வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் சாப்பிட வச்சு பழக பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. நீங்கள் சாப்பிட வைக்கிற பீஃப் இருந்தாலும் சரி சிக்கன் இருந்தாலும் சரி அதை விட வெஜிடேபிள்ஸில் அதிகமாக இருக்குது. இந்த வெஜிடேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேரட் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம், அப்புறம் வந்து பீன்ஸ் கொடுக்கலாம், பீன்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படியே முடிந்த. அப்புறம் பொட்டேட்டோ கொடு, பொட்டேட்டோ கூட கொஞ்சம் ஓரளவு கொடுக்கு. எதுவுமே எல்லா ஃபுட்டுமே வந்து ஒரு அளவு கொடுத்தா பிரச்சனை இல்லை, அது அளவுக்கு மீறினா தான் பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே. அதே மாதிரி இல்லை ப்ரோ, என் டாக் வந்து இப்போ வந்து சில டாக்ஸ்க்கு வந்து சிக்கனோ இல்லை பீஃபோ சாப்பிட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அது எதனால்னா அதுக்கு அலர்ஜி. அப்போ அது கொடுக்கவே கூடாது. அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வந்துருச்சுன்னா அதுங்க அதோட ஸ்டாப் பண்ணுங்க, கொடுக்காதீங்க. இல்லை அப்போ நான் பீஃப் கொடுக்காம எப்படி சைஸ் சேர்த்ததுன்னா அந்த புண்ணு அலர்ஜி இந்த புண்ணு ஆடுற வரைக்குமோ சரி இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சுத்தமாக செட் ஆக மாட்டிங்கன்னா 5 முட்டையை 10 முட்டையாக மாற்றிக்குவாங்க. ஒரு நாளைக்கு 10 முட்டையாக மாற்றிக்குவாங்க, பிரச்சனையே கிடையாது. 10 முட்டை மாற்றிக்குவாங்க. மீன் கொடுக்கூடாதுன்னா ஆனால் தாராளமாக நான் புள்ளிங்களுக்கும் சரி பிட்டுங்களுக்கும் சரி தாராளமாக கண்டிப்பாக மத்தி மீன் கொடுக்கலாம். மத்தி மீன் தான் பண்ணணும், வாஷ் பண்ணி கடையிலேயே வாஷ் பண்ணி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் மீன் அந்த பெறா கீரலாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடையிலேயே குத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பண்ணி குத்துருவாங்க. அது க்ளீன் ஃபுல் க்ளீன் பண்ணி நீங்களும் வீட்டில் வந்து ஒரு அலசி அலை சுடுதண்ணியில் போட்டு ஒரு அலசிட்டு அதை அது கொதிக்கிற சுடுதண்ணியில் ஒரு மஞ்சத்தூளில் போட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளில் போட்டு அதை நல்லா அப்படி பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு முள்ளை மட்டும் தனியாக எடுத்துடணும். கொஞ்சம் பார்த்து வேலை தான் அது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா இவ்வளோ ஒரு கிலோ கொடுப்போம் கண்டிப்பாக. 1 கிலோ குத்தினா எப்படி இருந்தாலும் 15 to 20 minutes முள்ளெலாம் எடுக்கிறதுக்கு டைம் வரும். ஆனால் அதான் சொன்னேன் டைம் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் சாப்பாடு வச்சுக்கணும். அந்த சாப்பாடு பாயில் பண்ணிவோ இல்லை அது கூட எதுவும் சாப்பாடு வச்சுட்டு அந்த டைமில் வேறு வேலை பார்த்துட்டு அப்போ வந்து என்ன பண்ணால் அந்த கொதிக்கிற டைம் வரைக்கும் நீங்கள் வேலைலாம் பார்த்துக்கலாம். கொதிச்சு முடிச்சோன்னே உடனே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சு சாப்பாடு வச்சுக்கோன்னா ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்கின் கோட் நல்லாயிருக்கும், மத்தி மீன்லாம் கொடுத்தா நல்லா ஸ்கின் கோட் இருக்கும். நான் இவன் வந்து ஒரு ஆலிவ் ஆயில் கொடுப்பேன். ஆலிவ் ஆயில் வந்து டெய்லி வந்து என்ன ட்ரை ஃபுட் கொடுக்குறேன், அதில் ஒரு 5 ml இல்லை 6 ml ஊற்றி விட்டுருவேன். ஊற்றி கொடுக்கணும்னா ஷைனிங் கோட் வரும், நல்லா ஷைனிங்காக இருப்பான் டாகு. அதே மாதிரி வந்து 15 days ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணுறேன் டாக்ஸ் எல்லாம். 15 நாளைக்கு ஒரு கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணுவேன், இல்லை 3 months ஒரு டிவார்மிங் பண்ணுவேன். டைம் வச்சு தான் அதாமே டிவார்மிங் பண்ணி ஃபுட்டே வச்சு அப்படின்னு வயிற்றில் எவ்வளோ வந்து நாய் சுத்தமாக வயிறு எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அவ்வளோ நாய் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேக்சின்லாம் கரெக்டாக போட்டு வரணும், இயர்லி வேக்சின் போடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேக்சின் பரோ வேக்சின் இயர்லி வேக்சின் ஃபுல் கம்ப்ளீட் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு டிசீஸும் அட்டாக் ஆகாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த டைமில் வெயில் டைமில் வந்து நாய்கள் முக்கியமானது வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா தண்ணி தான். சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி வச்சு விட்ருங்க. சரி குட்டி நாயாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ண ஒரு பேசன் பெரிய பாத்திரம், ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு விட்டிங்கன்னா டாக்ஸுக்கு மோஸ்ட் தண்ணி தான் குடிச்சிட்டேன். இந்த வெயில் டைமில் தண்ணி குடித்தோம் வாட்டர் மெலான் ஜூஸில் சீடு எடுத்துகிட்டு வாட்டர் மெலான் ஜூஸ் கொடுக்கலாம். ஜூஸ் வெரைட்டி கொடுக்கலாம், வாட்டர் மெலான் ஜூஸ் கொடுக்கலாம், கிர்னி ஜூஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பால் ஐட்டம் வந்து மோஸ்ட்டாக டாக்ஸுக்கு கொடுக்குறது அவாய்ட் பண்ணும். பால் ஐட்டம்னா பாலாக சொல்கிறேன், அந்த பாலை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தயிராக கொடுக்கலாம். எவ்வளோ தயிர் குத்தாலும் பிரச்சனையே கிடையாது, ஆனால் பால் குத்தினா பிரச்சனை தான். அதே மாதிரி மோஸ்ட்டாக வளர்கிறீங்க பக இப்போ இங்கே வந்து கிடச்சிரும். சரி நார்மலாக ஊர் உள் இது வீட்டு ஊர் சிட்டிக்கு வெளியே இருக்கிறதுனால இவனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து எருமாட்டு தயிர் கொடுப்போம். எருமாட்டு தயிர் எப்படி கொடுப்போம்னா காலையில் போயிட்டு நம்மளே போயிட்டு நின்று பாலை கறந்துடுவாங்க. பாலை கறந்து எருமாட்டு தயிர் பாலை அந்த பாலை வாங்கி நம்மளே உரை போட்டு தயிர் ரெடி பண்ணி இவனுக்கு எருமாட்டு தயிர் கொடுப்போம். எருமாட்டு தயிரில் என்னென்னா அதிகமான ஃபேட் இருக்குது, நாய் கொஞ்சம் வந்து எப்படின்னா கொஞ்சம் சைஸ் பிடிச்சிடும் டப்புன்னு. எருமாட்டு தயிர் எவ்வளோ கொடுக்குனா ஒரு நாளைக்கு ஒரு நாய்க்கு 6 liter கொடுத்தாலே போதும். ஒரு 40 kg இருக்கிறவனுக்கு வந்து ஒரு 1 liter, ஒரு 20 kg ஒரு நாய்க்கு 6 liter கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இவனை பொறுத்தருக்கு என்ன விஷயம்னா இவன் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபுட்டு சீரியஸ் ஃபுல்லாக செட் ஆகாது. இப்போ எப்படின்னா இவனுக்கு செட் ஆகிற ஃபுட்டு வந்து சிக்கன் செட் ஆகாது. அதனால் இவனுக்கு மட்டும் நாங்கள் தனியாக வந்து என்ன பண்ணுவோம், பீஃப் கொடுப்போம். இவனுக்கு பீஃப் செட் பீஃப் கொடுப்போம். மற்ற டாக்ஸ் கொடுக்குற டாக்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக புள்ளி மட்டும் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து எப்படின்னா நாங்கள் சிக்கனை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக சிக்கனோ இல்லை பீஃபோ வாங்கி தான். ஆனால் இவனுக்கு சிக்கன் செட் ஆகாது, எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பீஃபு ஒரு 1 day பீஃப் கொடுத்தா 1 day ட்ரை ஃபுட் அவ்வளோதான். மதியானமான கொஞ்சம் தயிர் ஃபுல்லாகத்தையும் எல்லாமே தயிரை போட்டு ஒரு தயிர் சதமாக இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் வைக்கிறோம் அப்படின்னா மதியானமே என்ன பண்ணுவோம்னா ஒரு தயிர் ஃபுல்லாக போட்டு தண்ணியை ஊற்றி மோராக்கி ஃபுல்லாக டாக்ஸுக்கு வச்சிடும். ஏன்னா தயிரை விட மோர் தான் கூடிங்க, தயிர் உடம்பு சூடுறதுனால மோர் கொடுக்கும்.
அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹீட் எப்படின்னா ரொம்ப சூடானாலும் ஸ்கின் ஃபால்ட் வரும். எப்படின்னா அது வந்து ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூடாகிடுச்சு, டாக் கண்ணுங்கெல்லாம் பொங்குதுனால கூட அங்கங்கே அப்படியே அலர்ஜி மாதிரி அங்கங்கே வந்து. அதே மாதிரி டாக்ஸோட யூரின்லேயே டாக்ஸ் படுக்கவே கூடாது. டாக்ஸோட யூரினில் டாக்ஸ் படுத்தாலே கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது அந்த பிரச்சனை எப்படி ப்ரோனா அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணோம், அது இருக்க இடத்த சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும், அவனை வாஷ் பண்ணோம், இது நிறைய விஷயம் இருக்குது. அவனை வச்சு சும்மாவே எப்படி சொல்கிறேன்னா, இப்போ டாக் எனக்கு வந்து வளர்க்கணும்னு ஆசை வச்சுட்டு நீங்கள் நாயை வாங்கி கட்டி போட்டு போயிட்டீங்கன்னா அவள் தான் கண்டிப்பாக ஒரு நாய் அக்ரஷன் ஆகிடும். நல்லா அவன்கிட்ட பேசணும், பழகணும். அதை பாருங்கள், எல்லாருமே சொல்கிறாங்க புள்ளி கடிக்கணும், நான் வளர்க்குற நான் அந்த வாய்க்குள்ளே கை விட்றேன், இதை அடிக்கிற எதுவுமே பண்ண மாட்டேன், அமைதியாக இருப்பான். என்னன்னா இவனுக்கு ஒன்றா இதுங்களுக்கு ஸ்வெல் ஆகிட்டே ஃபுல்லாக ஸ்வெல் ஆகிட்டே இருக்கும். அதான் ஒரே ஒரு பிரச்சனை, ஜொல்லு ஊற்றிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுன்னா இந்த ஜொல்லு ஊற்றிட்டே இருக்கிறதுனால வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி சொரிஞ்சுப்பாங்க. சரி அண்ணன் அப்பப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு இந்த வாயில் இதெல்லாம் ஜொல் மண் பட்டுரும், அது இச்சை செஞ்சுருக்காங்க. அதனால் மண்ணில் படுக்க கூட, நான் இந்த மாதிரி தரையில் படுக்க கூடலாம். இந்த மேலே இருக்க தரையில் மாதிரி படுக்க வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆலன் மற்ற தரையில் படுக்க வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி என்ன விஷயம்னா, புள்ளி வந்து ஒரு நார்ட்டம் ஒர்க்கிங் டாக் அப்படின்னா பிட்புல் கம்பேர் பண்ணும்போது புள்ளி வந்து அவ்வளோ ஒன்றும் ஒரு ஒர்க்கிங் டாக்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிட்புல் வந்து எப்படின்னா அது ஒரு கேரக்டரே வேறு, அது ஒரு பிஹேவியரே வேறு. புள்ளியும் பிட்புல் கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா பிட்புல் ரொம்ப வந்து ஒரு ஒர்க்கிங் டாக், நல்லா எப்படி சொல்லணும், ஹைப்பராக இருக்கும் டாகு. இப்போ ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், புள்ளியும் அலர்ட்னஸ் தான் இருக்கும். ஆனால் அது பண்ண முடியுதுனா இது பண்ண முடியுமான்னு கேட்டால் பிட்புல் பண்ணுறது வந்து புள்ளியால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா பிட்புல் வந்து எவ்வளோ இருந்தாலும் எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு புள்ளி வந்து ஒரு வாக்கிங் எடுக்கிறோம், அது வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே வந்து இந்த மாதிரி டயர்டாகிடுதுன்னா அந்த பிட்புல் இருக்கிற கெப்பாசிட்டி வேறு. பிட்புல் வந்து ரொம்ப ஒரு என்ன ஒரு ஹாஃப் இது ஹாஃப் அன் அவர் எடுக்கிறது ஒன் அவர் வரைக்கும் எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி உள்ள டாக் அது, நல்லா ஹைப்பராக இருக்கும், டெம்பர்மெண்ட்டாக இருக்கும் டாக். யாருன்னா வந்து ரொம்ப, ஆனால் புள்ளியோட பிட்புல் தான் அக்ரஷன் ரொம்ப. புள்ளி வந்து நார்மலாக குழந்தை கூட பிடிச்சி கட்டிடலாம், அந்த மாதிரி ஒரு டாக் தான் புள்ளி. ஆனால் பிட்டை வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வளர்க்குற விதம் தான் சொல்கிறேன். புள்ளியாக இருந்தாலும் சரி பிட்டாக இருந்தாலும் சரி நம்ம அக்ரஷனாக வளர்த்தா அக்ரஸிவாக இருக்கும், அக்ரஸிவாக இருக்கும். அதே வந்து நார்மலாக குழந்தை மாதிரி வீட்டில் ஒரு நம்ம பாப்பா அப்படி வரமா அந்த மாதிரி வளர்த்தோம்னா இது குழந்தை தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் என் வீட்லேயும் பாப்பாங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவும் பண்ண கிட்ட போனால் கூட மோந்து பார்த்து நான் இதே வந்துடுவோம். ஆனால் வெளியேந்து ஒரு ஒரு டாகோ ஒரு கேட்டோ இல்லை ஒரு இங்கே பிக்ஸ்லாம் நிறைய இருக்கும், பண்ணிங்கன்னா வந்தாலும் விட மாட்டான், கச்சிடுவோம், கண்டிப்பாக கடிப்பான். ஏன்னா இப்படி அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வயசுலேருந்து. எனக்கு ஒரு கார்டிங்காக நான் வளர்க்குறேன், இப்போ கார்டிங்காக யூஸ் பண்ணுறவங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டெலராக வளர்க்கலாம். நான் இவன் டெலராகவும் வச்சுருப்பேன், அஃபெக்ஷனாக வச்சுருப்பேன். எப்படி நான் மனுஷங்கிட்ட வந்து அஃபெக்ஷனாக இருப்பான், அது மீது ஒரு அனிமல்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் டெலராகும். அது எந்த அனிமலாக இருந்தாலும் சரி, கோழி அதே மாதிரி பேர்ட்ஸோ இவனோட கேட்டகரி பேர்ட்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்து இவன் கோழிங்களாம் பார்க்குறது நம்ம வீட்டு சண்டை சேவலாம் இருக்குது, அதனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். ஆடுகளை கச்சிடுவான் ஒரு டைம், என்னை வளர்க்குற அடி கஷ்டம் இவன் ஆடுங்களை கடிச்சிடுவான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் ஆடுங்களாம் பார்த்ததுன்னு நடுவில் தான் இப்போ ஆடுலாம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம், அதெல்லாம் கூட கடிச்சிட்டான் வந்துடும். அதனால் வந்து நம்ம குழந்தையிலேருந்து பழக பார்த்துட்டா எல்லாருக்கிட்டையும் குழந்த மாதிரி இருப்பான், நம்ம அக்ரெசிவாக பழக பார்த்தினா அக்ரெசிவாக இருப்பான். அதான் புள்ளியோட கிடையாது. நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ இந்த போன விளாக் பார்த்துட்டு வந்து ப்ரோ எனக்கு வந்து 5000 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குமே இருங்க, ஒரு மோஸ்ட்டாக ஒரு புள்ளியோட வந்து எக்ஸ்பென்ஸ். ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவான டாக் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா இப்போ எனக்கு வாங்கணும்னா என்ன ஒரு ரேட்டு, எல்லாமே ரேட்டை மென்ஷன் பண்ணுவேன். இப்போ நான் ரேட்டை சொல்கிறேன் பாருங்க, ஆக்சுவலாக ஒரு புள்ளி கரெக்டான புள்ளியை வாங்கணும்னா மேக்ஸிமம் ஒரு 30K இருக்கணும். அப்படி இல்லையா அட்லி இல்லை ப்ரோ, அதோட கொஞ்சம் எனக்கு வந்து அப்படி இல்லை ப்ரோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நான் 30K சொல்லணும்னா ஒரு 28 வரைக்கும் இப்போ நான் குட்டி கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் இப்போ வந்து இப்போ இந்த சேனலை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் நிறைய குட்டி வாங்கிட்டு போனாங்க. அட்லீஸ்ட் ஒரு எப்படி இருந்தாலும் நான் இந்த வருஷத்துலேயே ஒரு 50 குட்டி விற்றுருப்பேன். கஸ்டமர் வந்து கேட்டு போய் அப்படி வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு 50 பேர் வந்து என்கொயரி இருக்கும், 50 பேர் வந்து விற்றுருப்பேன். இன்னும் சேனலில் இருக்க வந்து கேட்குறவங்கன்னா நான் இந்த பார்த்துட்டு வந்தேன்னா இந்த சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு ஆஃபர் என்னன்னா, இப்போ என்கிட்ட குட்டி வாங்கினா உங்களுக்கு அந்த தேவையான ஃபுட்டு ஃப்ரீ. இந்த சேனல்லேருந்து நான் வரேன், இந்த சேனலில் பார்த்த ப்ரோ உங்களோட இன்டர்வியூ பார்த்து வரவங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். நான் இங்கே வாங்கிட்டு போகிறேன்னே உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அதே மாதிரி என்ன விஷயம்னா, இப்போ நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து வாங்கிட்டேன், நாயை வாங்கிட்டேன், இப்போ எனக்கு வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியலன்னா என்ன பண்ணுறீங்க, மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, அந்த இப்போ அதை வச்சு நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவனை நான் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறனும், இவனை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறது உங்களை அன்றைக்கி நீங்கள் குட்டி வாங்குற அன்றைக்கி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தான் உங்களை அனுப்புவேன், எதுவுமே சொல்லாமல் அனுப்ப மாட்டேன். இப்போ ஹேய் அண்ணன் தெளிவாக சொல்லி தான் நான் இப்போ குட்டி வாங்குற அன்றைக்கி உங்களை எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன், இந்த மாதிரி இதை எப்படி மெயின்டைன் பண்ணோம், பாத்திங்க எப்படி எல்லாத்தையும் குட்டி வாங்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பப்பி நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், எப்படி வாங்கினேன் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். சிட் ஆன் ஆன் டவுன், சிட் டவுன் ஆன் சிட் 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 ஆன் சிட்
அதே மாதிரி இப்போ சில பேர் குட்டி வாங்கிட்டு எனக்கு வந்து என்ன ப்ரோ குட்டி வந்து நான் வாங்கும் போது இப்படி இருந்துச்சு வளரேன் ஒரு விஷயம் அதான் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு 3 மாதம் குட்டி 4 மாதம் குட்டி இருக்குமே புள்ளியோட சைஸ் எப்படி இருந்தாலுமே நாங்கள் எவ்வளோ சைஸாக கொடுத்தாலுமே சரி நீங்கள் வளர்க்குற விதம் தான். நீங்கள் நான் கொடுக்குற சைஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா குட்டி தாய்ப்பாலில் இருக்கும் போது அவ்வளோ பால் குடிக்கும் அதனால் வந்து குட்டி சைஸாக இருக்கும் ஓகேவா. நீங்கள் வளர்க்குற விதம் தான் எல்லாமே. ஒரு 2 மாதம் குட்டிக்கு 3 மாதம் குட்டிக்கெலாம் பீஃப் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க கொடுக்கக்கூடாது. ஒரு 3 வேக்சின் அட்லீஸ்ட் ஒரு குட்டிக்கு வந்து 3 வேக்சின் முடியும். 3 வேக்சின் கொடுத்தா தான் நீங்கள் நான்வெஜ்ஜே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ட்ரை ஃபுட்டில் தான் உங்கள் குட்டியை ட்ரை ஃபுட்டு தயிர் சாதம் தயிர் சாதம் ஒரு எந்த நாய்க்கும் ஒன்றும் தயிர் சாதம் கொடுத்தா பாலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நாய்களுக்கு பாலே வைக்கக்கூடாது. வளர்க்குறவங்க நாய் வளர்க்குறவங்ககிட்ட என்ன சொல்கிறது நாய் வளர்த்து நான் குளிர்றவங்க எல்லாமே சொன்னது நாய்களுக்கு பாலை வைக்காதீங்க. ஆனால் பால் வந்து டைஜஷன் ஆகாது நாய்களுக்கு. பால் நாய்களுக்கு செட்டே ஆகாது. பாலை வச்சுன்னா கண்டிப்பாக டிசீஸ் வரும். அதனால் பால் மட்டும் தயவு செய்து நாய்களை வைக்கவே வைக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க தெரியுமா என்னால் காய் காசு கொடுத்து வாங்கிட்டேன் எனக்கு எப்படி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா ஒரு டாகை வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் நல்லா சொல்கிறேன் ஒரு 3 மாதம் வரைக்குமே வாங்கக்குள்ளேயே வந்து இப்போ நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இப்போ 1 kg வந்து நான் கொடுக்குறேன் ஒரு ஃபுட்டு கொடுக்குறேனோ ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காம்ப்ளிமெண்ட்ரியே கொடுப்போம் நீங்கள் டாக் வாங்குறதுனால கொடுப்பேன் அந்த ஃபுட்டே நீங்கள் மெயின்டைன் பண்ணே வாங்க. அது மாதிரி ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இதுதான் ஃபுட்டு விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. ஃபுட்டை வந்து கூட எவ்வளோ இப்போலாம் வந்து ஒரு 4 மாதம் குட்டி வரைக்கும் நான் ஃபுட்டு தான் கொடுத்து வளர்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபுட்டை யார் கட்டினா ஃபுல்லாக சாப்பாடு. ஆனால் நாங்கள் ஃபுட்டு ஏன் கொடுக்குறோன்ற காரணம்னா வந்து சைஸ் அடி வாங்கக்கூடாது. நம்ம பப்பி என்ன சைஸில் வாங்கணும் அதே சைஸில் அடி வாங்கக்கூடாது. ஒரு 4 மாதம் நான் பார்த்தோன்னா 4 மாதம் தாண்டும் போது பீஃப் நல்லின்னு சொல்லுவாங்க மூட்டு எலும்புன்னு இந்த மூட்டு எலும்பு இந்த மூட்டு கை அதை கால் மூட்டு நம்மளுக்கு இந்த மூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆடு மாடுங்களுக்கு வந்து கால் மூட்டு எலும்பை வாங்கி நல்லா அதை ரெண்டு பெரிய மூட்டாக இருந்தால் கூட அப்படியே போடலாம் பிரச்சனை கிடையாது. 4 மாதத்துக்கு அப்புறம் வேக்சின் கூட சொல்கிறேன் போட்டு கொதிக்க வச்சுட்டு 6 சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டு கதிக்க வச்சுட்டு 6 சிட்டிக்கு மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சுட்டு அண்ட் சிட் டவுன் செட் அதிக கொதிக்க வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் அது கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த நல்லியை ஃபுல்லாக வேக வச்சு நல்லா வெந்துச்சான்னு பார்த்து அந்த எலும்போடு எடுத்து போட்டணும். நல்லா கடி கடி கடிச்சா மண்டை உடஞ்சிடும். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மண்டை உடையினா நல்லி போடுங்க. பீஃப் தான் நான் சொல்கிறேன் வந்து ரொம்ப ரெஃபர் பண்ணுறது பீஃப் தான். பீஃப் வந்து ஒரு எப்படி சொல்லணும் நிறைய பேர் வந்து பீஃப் போகிறதுக்கு இப்போ சில பேர் பிராமின்ஸாக அவங்க வந்து சில விஷயத்தையும் வந்து புள்ளி வாங்காதீங்க. ஏன்னா புள்ளியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக அது பீஃப் குத்து தான் ஆகணும். அது வெரைட்டியாக தான் பீஃப் சாப்பிட்ற நாய் அது வந்து எப்படின்னா ரா சாப்பிட்ற நாய்ங்க தான் அது நான் எப்படின்னா வெஜிடேரியன்ஸ் மோஸ்ட்டாக வந்து புள்ளி வளர்க்க ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அதை வந்து வளர்க்க முடியாது. ட்ரை புள்ளியை வச்சு வளர்த்து அந்த நாயை லைஃப் பண்ண குறைச்சிருவீங்க. அது வந்து அதனால தான் சொல்கிறேன் ஒரு புள்ளியோ பிட்போலோ வளர்க்குறவங்க வந்து தயவு செய்து சொல்கிறேன் ஒரு சிக்கனாச்சு நாய்க்கு வைக்கணும். சிக்கனாச்சு வைக்கணும் முட்டை வைக்கணும். சிக்கனு முட்டனு முட்டை தயிர் அப்புறம் வந்து பீஃப் இது நாலு இருந்தாலே வந்து நாய் கன்ஃபார்மாக சைஸ் வந்துடும். அதே மாதிரி விட்டமின் சிரப் இருக்குது அது கொடுக்கணும். ஜிங்க் சிரப் இருக்குது விட்டமின் சிரப் இருக்குது அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு நிறைய சிரப் இருக்குது. இதுங்களுக்கு நிறைய இப்போ ஷாம்புவே நான் வந்து நான் இது யூஸ் பண்ணுற ஷாம்பு 2500 ரூபாய் ஷாம்பு வரும். அந்த ஷாம்பு போகிறதா என்ன ஒரு விஷயம்னா இப்போ திடீர்னு நாய்க்கு ஒரு ஸ்கின் ஃபால் லைட்டாக வருது அந்த ஷாம்பு யூஸ் பண்ணால் வந்து அந்த ஸ்கின் ஃபால்ட் வந்து டப்புன்னு சரியாயிடும். இப்போ புக்கிங்கில் ஓடிட்டுருக்கு நம்மகிட்ட இப்போ பப்பி இப்போ வந்து இப்போ இந்த வீடியோவில் பப்பியை காட்ட முடியாது. ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் பண்ணியோ ஏதாச்சும் பண்ணினா உங்கள் குட்டி நான் வீடியோ அனுப்புற குட்டியை பாருங்கள். ஒரு இப்போ நம்மகிட்ட உன்னோட லிட்டரான பப்பி ஒரு 10 பப்பி இருக்குது. எப்போவுமே வந்து என்ன விஷயம்னா நம்மகிட்ட என்னையுமே குட்டி இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். நம்மகிட்ட எப்போவுமே குட்டி இருந்துகிட்டே இருக்கும் யார் மேலே. ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு இப்போ ஒரு 2-3 பப்பி காட்டுறேன் சில இதெல்லாம் வெளியே கொடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பசங்க தம்பிங்க கிட்டலாம் கொடுத்து வச்சுருக்கோம் வெளியே. நம்மகிட்ட ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்குன்றதுனால அதனால் நம்ம எப்போவுமே குட்டி வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்றைக்குமே என்கிட்ட பப்பி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ கால் பண்ணாலும் எனக்கு புள்ளி குட்டி பிட்புல் குட்டி விட கண்டிப்பாக என்கிட்ட பப்பி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சேனல் பார்த்து வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆஃபர் என்றைக்காக இருந்தாலும் சரி கொடுக்காமல் இருக்கேன் மேடம் எப்போயுமே ஒரு ஆஃபர் இருக்குது. அதான் ஒரு விஷயம். இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் ஆஃபர் கொடுக்குறேன்றீங்க நாளைக்கு நான் நேரில் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பேன். நான் தான் சொல்கிறேன் இப்போ ரெக்கார்டிங்ஸே சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக கொடுப்பேன். என்ன ஒரு ஆஃபர்னா ஃபுட்டு கொடுப்பேன். வந்தீங்கன்னா என்ன ஒரு 1 kg ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன். பப்பி வாங்கினீங்கன்னா இந்த 1 kg ஃபுட்டு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறீங்க. அதுவும் இந்த சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கும் பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் மற்றபடி என் ஃப்ரெண்டு இப்போ அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலாக யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க இப்போ எனக்கு குட்டி வாங்கி ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் நான் கொடுப்பேன். இப்போ மோஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நான் ஆஃபர் நிறைய கொடுப்பேன். நிறைய ஆஃபர் கொடுப்பேன். இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ என் ஃப்ரெண்டும் கேட்குறான் இப்போ எனக்கு ஒரு 2-3 பப்பி எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் 3வது பப்பி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் நிறைய ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டோ இல்லை ஒரு ஆஃபரோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஒரு 3 பப்பி ஏன்னா ஒரு பப்பியில் அதிகம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 2-3 பப்பி எடுக்கணுன்ற போது கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஒரு ஆஃபர் கொடுப்பேன். ஏன்னா நம்ம அந்த ஏன்னா ஒரு 3 பப்பி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது எப்படி சொன்னால் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்டோ ஒரு அமௌண்ட்டு கம்மி பண்ணுறதோ இப்போ நீ வாங்கின குட்டினா 3வது குட்டி வாங்கும்போது ரொம்ப ரேட்டு கம்மி பண்ணுறதோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் இந்த ஆஃபரை கொடுக்குறேன். சேனல் பார்த்து வரவங்களுக்கு இந்த ஆஃபரை கொடுக்குறேன். அதே மாதிரி என் இன்ஸ்டா ஐடி இருக்குது. அவர் வேறு ப்ரோ வேறு அடிக்கடி சொல்கிறார் நீங்கள் வேறு எல்லாருமே அவர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு
கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா என்னோட நம்பர் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுதான் என்னோட நம்பர் வந்து 9566181576. இதுதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு எப்போ கால் பண்ணிங்கனாலும் எட்வின் எப்போ எட்வின் பரத் ஆக்சுவலாக எட்வின் புள்ளி கேனல்ஸ்னு வரும். ஓகேவா? எப்படி அந்த ட்ரூ காலே எட்வின் புள்ளி கேனல்ஸ் வரும், இல்லை எட்வின் பரத்னு வரும். இதுதான் என்னோட நம்பர். இந்த நம்பர் கால் பண்ணினா எப்பயுமே நான் எடுப்பேன். உங்களுக்கு பப்பியை நான் வேணும், நான் வந்து நான் இப்போ வந்து இப்போ நான் ஒரு 20 நாள் குட்டி எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஒரு 10 நாள் குட்டி நான் புக் பண்ணிட்டு போகலாமா? தாராளமாக வாங்க, குட்டியை பாருங்கள், புக் பண்ணுங்கள், அட்வான்ஸ் பே பண்ணுங்கள். 30 நாள் அவங்க வந்து குட்டி எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான்.